வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, செடிகளுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சத்து நைட்ரஜன் சத்து. இந்த சத்தை பற்றி தான் நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செடிகளுக்கு மொத்தம் 16 வகையான சத்துக்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பேரூட்டு சத்துக்களில் முதல் 3 சத்துக்களான கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 சத்துக்களும் செடிகளுக்கு காற்றிலிருந்தே கிடச்சிரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்ததாக 4வது சத்து நைட்ரஜன் சத்து. இந்த நைட்ரஜன் சத்து வந்து காற்றிலிருந்து செடிகளுக்கு பெரிய அளவில் கிடைக்காது. நம்ம இதை மண் மூலமாக தான் செடிகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா செடிகளுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஏற்படும். இந்த வீடியோவில் நைட்ரஜன் சத்து குறைபாட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோடைய அறிகுறிகள் என்ன என்ன, அப்புறம் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அப்புறம் அதை நம்ம எப்படி நம்ம சரி செய்யலாம், என்னென்ன உரங்கள் போட்டு சரி செய்யலாம் அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று நிறையா பேருக்கு தெரியாத ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நைட்ரஜன் சத்தும் தலைச்சத்தும் வந்து ரெண்டுமே ஒரே சத்து தான். சில பேர் வந்து ரெண்டும் வேறு வேறு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதுக்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், நைட்ரஜன் சத்தும் தலைச்சத்தும் ஒரே சத்து தான். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேள்விகள் நிறையா கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் உடனடியாக என்னால் பதில் சொல்ல முடியலை. அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் போடுற மெசேஜை பார்த்து நான் பதில் சொல்லிடுவேன். எனக்கு தெரியல அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்க யாரும் பதில் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நம்ம எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நோய் அறிகுறி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கத்திரி செடி. இந்த கத்திரி செடியில் பார்த்துக்கிட்டோம்னா நைட்ரஜன் சத்து குறைபாடு எதுவும் இல்லை. ஆனாலும் நான் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத இந்த செடியில் வச்சு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட தெளிவாக. இப்போது இது ஒரு முழுச்செடி. இந்த முழுச்செடி வந்து 2 பங்காக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே நான் பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டு இலை கடைசியில் இருக்குது இல்லையா, இதிலிருந்து நம்ம வந்து இதை 2 செடியாக பிரிச்சுக்கலாம். மேல் செடி, கீழ் செடி அப்படின்னு பிரிச்சுக்கலாம், சரிங்களா. இப்போது மேலே இருக்கக்கூடிய செடிகளில் வந்து பெருசாக எந்த ஒரு அறிகுறியுமே நமக்கு தெரியாது, ஆனால் அறிகுறி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய இலைகளில் தான் வந்து அதிகமாக அறிகுறி காட்டும். இது வந்து ரொம்ப சின்ன செடி. இப்போ நீங்கள் ஒரு பெரிய செடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு 15 இலை, கீழே ஒரு 7-8 இலை இருக்குது அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த 7-8 இலையை மட்டும் தனியாக பிரித்து பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த இலைகளில் இலைகள் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிடும். இந்த செடியில் வந்து அறிகுறி எதுவும் இல்லை. ஆனால் நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த செடியில் வந்து அறிகுறி நல்லாவே உங்களுக்கு தெரியுது. இதுதான் வந்து நைட்ரஜன் சத்து குறைபாடு அறிகுறி. நிறையா பேர் வந்து மஞ்சள் கலராக இருக்கிறதுனால எல்லோ மொசைக் வைரஸ், மஞ்சள் தேமல் வைரஸ் தாக்கிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் வந்து இலைகள் முதிர்ச்சினால் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து நைட்ரஜன் சத்து குறைபாடுனால அடியில் இருக்கக்கூடிய இலைகள் மட்டும்தான் வந்து மஞ்சளாக மாறும். மேலே இருக்கக்கூடிய இலைகள் வந்து என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா லைட் க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இலை வந்து நல்லா திக்கான பச்சை கலரில் இருக்குது. நைட்ரஜன் சத்து குறைபாடு வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சையாக மாறும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்குடைய இலை, இதில் விழுந்து கிடக்குது. இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த இலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இலைகள் வந்து இந்த கலத்தில் இந்த நிறத்தில் மாறிடும். கீழே இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சளாகவும் மேலே இருக்கக்கூடிய இலைகள் வந்து இந்த நிறத்துலையும் மாறிடும். இந்த செடியில் இந்த கலரில் இலைகள் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வேறு செடியிலேருந்து உள்ளே விழுந்துருக்குது, பக்கத்தில் இருக்கும் பொழுது விழுந்து மக்கிடலாம்னு பிரச்சனை இல்லாதனால. இப்போது வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அறிகுறிகள் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் மஞ்சளாக ஃபுல்லாக மாறுச்சு அப்படின்னா அதுவும் வந்து வேர் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, மெக்னீசியம் குறைபாடுகள் வந்து மேலே இருக்கக்கூடிய இலைகளில் வந்து அறிகுறிகள் அதிகமாக காட்டும். கீழே இருக்கக்கூடிய இலைகளில் நைட்ரஜன் சத்து தான் வந்து அறிகுறி காட்டும். கீழே வந்து முழுமையாக மஞ்சளாகவும் மேலே வந்து லைட் க்ரீன் கலர்லேயும் அறிகுறிகள் இருக்கும். இப்போ நம்ம அறிகுறியெல்லாம் வந்து முழுமையாக பார்த்துட்டோம். இதுலேயும் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். இலைகள் முதிர்ச்சியினால் மஞ்சளாக மாறுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதிர்ச்சியினால் மாறக்கூடிய இலைகள் வந்து செடியை நம்ம பாதியாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி கீழே இருக்கக்கூடிய எல்லா இலைகளுமே வந்து மஞ்சளாகாது. முதிர்ச்சியினால் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இலை, 2 இலைகள் மட்டும் மஞ்சளாக மாறும். அப்படி மாறி உதிர்ந்துருச்சுன்னா அது வந்து முதிர்ச்சியினால் உதிர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லோ மொசைக்னால எல்லோ மொசைக் நோய்கள் இருக்கு இல்லையா, மஞ்சள் தேமல் நோய், அதனால் இலை மஞ்சளாக மாறுச்சு அப்படின்னா அது செடி ஃபுல்லாமே வந்து மஞ்சளாக மாறிடும். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம நைட்ரஜன் சத்து குறைபாடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த நைட்ரஜன் சத்து குறைபாடுனால செடிகளுக்கு என்ன வந்து ஒரு ஆபத்து வரும், பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நைட்ரஜன் சத்தை பொறுத்த வரைக்கும் செடிகளுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள்லேயே முதன்மையான சத்து நைட்ரஜன் சத்து தான். இந்த சத்து தான் வந்து செடிகளுடைய இலைகளையும் கிளைகளையும் வளர வைக்கக்கூடிய சத்து. இந்த சத்து இல்லை அப்படின்னா செடிகள் வந்து சின்னதாக முளைச்சதுலேருந்து அப்படியே இருக்கும், வளரவே செய்யாது, ரொம்ப குட்டையாக இருக்கும், வளராமல் இலைகள் வந்து புதுசாக வளராது. அப்படியும் வரக்கூடிய இலைகள் வந்து ரொம்ப மஞ்சளாக சின்னதாக மெலிஞ்சு போன இலைகளாக தான் வரும். இந்த மாதிரி செடிகள் வளராமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து பூ காய்கள் வந்து ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி வராமலும் போக வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது செடிகள் வந்து தடிமனாக நல்லா ஸ்ட்ராங்காக வளராது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிளை வந்து துளிர்த்து வருது, இந்த கிளை வளரக்கூடிய ஸ்டேஜ் வந்து நைட்ரஜன் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிளை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப மெல்லிய கிளையாக, ரொம்ப தடிமனாகாமல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப மெல்லிய கிளையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பூவோ காயோ வரும்போது அந்த காயோடைய வெயிட்டை வந்து இந்த கிளையால் தாங்க முடியாது. அது தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது ரொம்ப சின்ன சைஸில் காய்கள் காய்க்க வாய்ப்பு இருக்குது, சில நேரம் காய்களே வராமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நைட்ரஜன் சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா செடி வளராது, செடி அப்படியே நின்றும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து செடிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இப்போ வந்து இதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மற்ற சத்துக்களை விட நம்ம நைட்ரஜன் சத்தை நிவர்த்தி செய்கிறது ரொம்பவே ஈஸியானது தான். பெரும்பாலும் நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லா உரங்கள்லேயுமே நைட்ரஜன் தலைச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா கம்போஸ்ட் போடுறோம், வெர்மி கம்போஸ்ட் போடுறோம், மாட்டுச்சாணம் போடுறோம், டீத்தூள் உரமாக போடுறோம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்கள்லேயுமே வந்து நைட்ரஜன் சத்து மட்டும்தான் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, மற்ற சத்துக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, நைட்ரஜன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் நம்ம செடிகளுக்கு நைட்ரஜன் சத்து குறைபாடு வந்து வர்றது குறைவு தான், ஆனால் வந்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் நம்ம அதை கண்டுபிடிச்சி உடனடியாக நிவர்த்தி செய்கிறது நல்லது. இது தவிர வேறு என்னென்ன உரங்களில் நைட்ரஜன் நம்ம இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி பச்சை இலைகள், நம்ம காஞ்சு போன ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய எந்த உரத்தை போட்டாலுமே அதில் நைட்ரஜன் இருக்கும், ஆனால் நைட்ரஜனை விட கார்பன் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி முதிர்ந்து போன இலைகளோ அல்லது களைச்செடிகளுடைய இலைகளோ இந்த மாதிரி இலைகளை வந்து ரொம்ப சின்ன 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 துண்டுகளாக வெட்டி இப்படி போடுறது மூலமாக நம்ம நைட்ரஜன் சத்து வந்து அதிக அளவில் செடிகளுக்கு கொடுக்க முடியும். இது தவிர உயிர் உரங்கள், நம்ம நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ்பேரிலம், ரைசோபியம், இந்த மாதிரி இரண்டு உயிர் உரங்கள் இருக்குது. இது பற்றி நம்ம தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அதெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால் செடிகளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். உயிர் உரங்கள் வந்து முழுமையாகவே ஆர்கானிக் தான், கெமிக்கல் நினச்சி யாரும் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உயிர் உரங்கள் வந்து எங்கெங்கே கிடைக்கும், என்ன அளவில் பயன்படுத்தலாம் எல்லாமே தெளிவாக நம்ம போட்டிருக்கோம், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆர்கானிக்கில் ஓரளவுக்கு நம்ம நைட்ரஜன் சத்தை நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் அரிசி கஞ்சி இருக்குது இல்லையா, அரிசி வடித்த கஞ்சி தண்ணி, அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றுறது மூலமாக நைட்ரஜன் சத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும். அந்த தண்ணியை நம்ம ஊற்றும் பொழுது அந்த தண்ணி கூட கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது. எதுக்காகனா அந்த தண்ணியில் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், சமைக்கும்போது உப்பு போட்டு சமைப்பாங்க, அதனால் அந்த உப்போடைய அளவை குறைக்கிறதுக்காக நம்ம பாதி அளவுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளித்து விடலாம். அதையுமே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி தெளித்து விடுறது ரொம்ப நல்லது. தினமும் தெளிக்கிறதுனால மண்ணில் வந்து உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாகி மண் வந்து ஊர் மண் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வாரம் ஒரு முறை மட்டும் பாதி அளவு தண்ணி கலந்து அந்த மாதிரி தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம், வடி தண்ணியை மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா கெமிக்கலில் என்னென்ன உரங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரோஜா செடி, மல்லிகை, செம்பருத்தி இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு வந்து கெமிக்கலில் நம்ம கொஞ்சமாக உரம் போடுறது தப்பு இல்லை, போடலாம். என்னென்ன உரங்கள் கெமிக்கலில் நைட்ரஜன் சத்து தரக்கூடிய உரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, யூரியா வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யூரியா வந்து நைட்ரஜன் சத்து தரக்கூடிய ஒரு உரம், 46% வந்து அதில் களைச்சத்து இருக்குது. யூரியா தவிர நைட்ரஜனுக்கு இன்னும் எக்கச்சக்கமான உரங்கள் இருக்குது, அமோனியம் நைட்ரேட் இருக்குது, அமோனியம் பாஸ்பேட் இருக்குது, பொட்டாசியம் நைட்ரேட் இருக்குது, இந்த மாதிரி என்ன டிஏபி இருக்குது, நிறையா உரங்கள் வந்து நைட்ரஜன் சத்து தரக்கூடிய உரங்கள் இருக்குது. கெமிக்கல் வேணும்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி காய்கறி செடிகளுக்கு கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தாமல் பூச்செடிகளுக்கு வந்து கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துறதுனால எதுவும் தப்பு இல்லை, கொஞ்சமாக பயன்படுத்தலாம். இதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக
வெளியில் பார்க்கக்கூடிய மரக்கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள், வேப்பமரம், புங்கமரம் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். அந்த செடிகளுடைய இலைகளை கூட பறித்து நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கூட நைட்ரஜன் சத்து தரக்கூடிய உரமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த வீடியோவில் நைட்ரஜன் சத்து பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய வீடியோக்களில் மற்ற சத்துக்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.